தியாக உணர்வோடு கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த மதிமுக மாவட்ட செயலாளர் டி என் குருசாமி அண்மையில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இதனையடுத்து திருச்செங்கோட்டில் நடைபெற்ற புகழ் அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ டி என் குருசாமி உருவப்படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், தான் சிறையில் இருந்தபோது வழக்கமாக கைதிகளுக்கு என்ன வசதிகள் உள்ளதோ அதனை மட்டுமே தான் பின்பற்றியதாக கூறினார். இந்நிலையில் உண்மைக்கு மாறாக சிறையில் தான் சகல வசதிகளுடன் இருந்ததாக கட்சி நிர்வாகி வேலூர் சுப்பிரமணியன் பேசியது குறித்து வேதனை தெரிவித்தார். தன்னுடைய இறுதி காலம் வரை கட்சியின் வளர்ச்சிக்கு தியாக உணர்வோடு பணியாற்றி வருவதாகவும் வைகோ நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். அந்த தியாக உணர்வோடு மீண்டும் இருக்கிற நாட்களையும் அதே உணர்வோடு